கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிர்டி சாய்பாபா கருணை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள். இந்த மூன்று அற்புதங்கள் யாராருக்கும் கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி விமலா மனோஜ் அவர்களுக்கு. ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாக நெடு நாட்களாக அவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்த வலியிலிருந்து நிவாரணம் கொடுத்து பாபா அற்புதம் மழைப்படுத்திருக்கிறார். அடுத்த சகோதரி ஜெயசுதா கோடீஸ்வரன் அவர்கள், இவங்களும் சென்னை சேர்ந்தவங்க தான். சகோதரியின் மகனுக்கு வாழ்வில் ஒளியேற்றி வைத்து ஒரு பிரமாதமான அற்புதத்தை ஸ்தவண மஞ்சரியின் மூலமாக பாபா நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இந்த இரண்டு அற்புதம் பிரமாதம் அப்படின்னா, மூன்றாவது அற்புதம் மெய்ஸ்திருக்க வைக்கும் அற்புதம், என் கண்களில் கண்ணீரை வரவைத்த அற்புதம். அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி தர்ஷனா அவர்களுக்கு கணவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்திலிருந்து கணவரை காப்பாற்றி ஒரு மாபெரும் அற்புதத்தை பாபா நிகழ்த்தியிருக்கிறார். ஐந்து விளக்கு பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், ஸ்தவண மஞ்சரி, இப்படி அனைத்தையும் உபயோகப்படுத்தி சகோதரிக்கு உணர்த்தியிருக்கார் பாபா இதெல்லாம் செய்யன்னு சொல்லிட்டு. பிரமாதமாக இதெல்லாம் செய்து சகோதரிக்கு அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார். இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வழக்கமாக சொல்கின்ற ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் கிளிக் பண்ணுங்கள். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோஷன்ஸுக்கு பிரமாதம் ஹெல்ப் பண்ணுது. எதற்காக ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லைக் போட 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 யூடியூப்பில் ப்ரொமோஷன் நல்லாயிருக்கும், நமக்கு நிறைய பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியை ரசிப்பார்கள், கண்டுகளிப்பார்கள், பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. அதனால் நான் ஒரு லைக் கிளிக் பண்ண சொல்கிறேன் உங்களை. நான் நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான், இல்லைங்களா? அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். இந்த ஷிர்டி தரிசனம் ஆறு எபிசோடும் இப்போ நம்ம ஒரு சிங்கிள் கிளிக்கில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். அந்தந்த எபிசோடு கீழே ஆறு எபிசோடு லிங்க் கொடுத்துருக்கோம். இதுவரை பார்க்காதவர்கள் இப்போ போய் பாருங்கள். ஷிர்டி தரிசனம் 1, 2, 3, 4, 5, 6 ஆறு எபிசோடு. ஷிர்டியில் தரிசிக்க வேண்டிய இடங்கள், ஒரு அற்புதமான தரிசனம், இது எல்லாத்தையுமே காமிச்சிருக்கோம் நம்ம. அடுத்து நம்ம பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் செய்து கொண்டு வரும் கூட்டு பிரார்த்தனை. தினமும் காலையில் 6 மணிக்கு பாபா அழைக்கிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பெயரில் பாபாவின் பொன்மொழிகளை கேட்கின்றோம், கூட்டு பிரார்த்தனை செய்கின்றோம், பாபாவின் தியான ஸ்லோகத்தை அனுபவிக்கின்றோம். இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிரார்த்தனையில் நம்முடைய பிரார்த்தனையோடு ஒரு பொது பிரார்த்தனை வைத்து நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட என்ன ரிக்வஸ்ட் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கிட்னி சார்ந்த பிரச்சனைகளால் அவதி வரும் சகோதர சகோதரிகளுக்காக, அது கிட்னியில் ஸ்டோன் இருக்கலாம், கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், கிட்னியே மாற்ற வேண்டியிருக்கலாம், கிட்னியில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பாபா அதை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனையை நம்ம பிரார்த்தனையோடு, நம்முடைய பிரார்த்தனையை ரெகுலராக செய்வோம், அதோடு சேர்த்து இந்த பிரார்த்தனையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாபா நிச்சயமாக சத்தியமாக அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார். வாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு அற்புதமாக தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஜெயசுதா கோடீஸ்வரன் அவர்களுக்கு. சகோதரி சந்தோஷமாக எங்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவண மஞ்சரி ஒரு அற்புதமான பொக்கிஷம், நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க சேனலில், உங்கள் குரல் தான் நான் டெய்லி கேட்டுக்கிட்டு வரேன். நான் படிக்கிறது இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வேலை போல் ஜாஸ்தி, அதனால் நான் கேட்டுக்கிட்டு வரேன். பாபாவே தான் சொல்கிறார், கேட்கணும் இல்லை படிக்கணும் அப்படி தான் சொல்கிறார். அதனால் எந்த சகோதரிகளும் கவலைப்படாதீங்க, படிக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க, படிக்க முடியலன்னா கேட்டுருங்க, முடிந்தால் படியுங்கள், இல்லைன்னா கேட்டுருங்க, கேட்குறது சிறப்பு, ஓகேங்களா? என்ன வேலை செஞ்சுக்கிட்டே கேட்கலாம், அருமையாக இருக்கும், சமையலும் பிரமாதமாக இருக்கும். அந்த வகையில் சகோதரி தினமும் கேட்டுக்கிட்டு வராங்க. அப்போ சகோதரிக்கு ஒரு சங்கல்பம் பண்ணணும்னு ஆசை வருது, மகன் வேலைக்காக கனடா போகணும். நம்ம நிகழ்ச்சியில் ரெகுலராக சொல்லிக்கிட்டு வரோம்,
சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை 48 நாட்கள் சங்கல்பம் பண்ணிட்டு படித்தோம்னா அந்த நம்ம என்ன நினச்சி ப்ரே பண்ணுறோமோ அதை பாபா நடத்தி கொடுப்பார், நடத்தி கொடுத்துருக்கிறார். நிறைய சகோதரிகளுக்கு வீடு விற்கணுமா விற்று கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் பாபா உதவி புரிந்திருக்கிறார். அந்த வகையில் சகோதரி அதை நினைவில் வைத்துக்கொண்டு மகனுக்காக கனடா போகணும், கனடா போனப்புறம் தான் வேலை கிடைக்கவங்க. ஃபஸ்ட்டு கனடா போகணும், அதுக்கு விசா கிடைக்கணும். அதற்காக 48 நாட்கள் சங்கல்பம் மட்டும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெகுலராக பாபாவுக்கு ஒரு பிரசாதம் வச்சு பிரமாதமாக சகோதரி கேட்டுக்கிட்டு வராங்க. 35வது நாள் அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார். கனடா விசா கன்ஃபார்மாகி கிடச்சிருச்சு பையனுக்கு. அவ்வளோ சந்தோஷம், எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் கனடா விசா கிடச்சிருச்சு. இப்போ கனடா போகிறதுக்கு அதுக்கும் பாபா உதவி பண்ணார்னா 27th June 9வது நம்பராக இருக்குது, அன்றைக்கி போடுறா அப்படின்னு சொன்னேன் என் பையன்ட்ட. இல்லைம்மா, டிக்கெட் அன்றைக்கி காஸ்ட்லியாக இருக்குது, நான் 28வது தேதி போடுறேன்னா. அப்புறம் திடீர்னு சந்தோஷத்தில் குதிக்கிறான். என்னன்னு பார்த்தா 28 தான் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமா, 27 ரேட்டு கம்மியாக இருக்குமா, நான் 27th போட்டுடுறேன்ட்டான். அதுலேயும் பாபா வந்து என்னை சந்தோஷப்படுத்தினார். பையன் 27 கிளம்பி கனடா போயிட்டான்னா அவனுக்கு அங்கே ஒரு அருமையான ஜாப் கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் 48 நாட்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு ஸ்தவன மஞ்சரி கேட்க ஆரம்பித்தேன். நான் திருப்பி திருப்பி எதற்காக சொல்கிறேன்னா, நிறைய சகோதரிகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அண்ணா எங்களால் படிக்க முடியல, டைம் இல்லைங்கிறீங்க. அப்போது இந்த சகோதரி அழகாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. கேட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பாபா ஒரு அற்புதத்தை என் சகோதரி எழுதியிருக்கிறார். போன 27வது தேதி ஆரம்பிச்சிருக்காங்க சகோதரி இந்த சங்கல்பம், மகனுக்கு வேலை கிடைக்கணுன்றதுக்காக. இந்த 27, அதாவது 27/7/2023 காலையில் சகோதரிக்கு ஒரு அற்புதம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபா அழைக்கிறார் எபிசோடு பார்க்குறாங்க, அந்த எபிசோட் நம்பர் 36. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. இன்றைக்கி 9வது தேதி 7/2/9 இல்லைங்களா, அந்த 9 வந்தது. அடுத்து பாபா அழைக்கிறார் எபிசோடோட நம்பரும் 36, 9வது நம்பர் வந்தது. இதெல்லாம் நல்லா செயலாப்பட்டது. அடுத்த 1 ஹவரில் மகன்கிட்டேருந்து ஃபோனு, அம்மா கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தி காட்டிட்டார். சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்புனாங்க பாபாவை. ஸ்தவன மஞ்சரி கேட்டால் நடக்கும், ஸ்தவன மஞ்சரி படித்தால் நடக்கும், அந்த நம்பிக்கை வேணும். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற ஒரு விஷயம், பாபாவை நம்ப வேண்டும். பாபா வழிபாட்டு ரகசியமே அதுதான். பாபாவை நம்பிட்டோம்னா நமக்கு அற்புத மழை தான். ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட அது மெட்டீரியலைஸ் ஆக மாட்டேங்குது. நான் பார்த்துட்டேன், இல்லை பாபாட்ட சரண்டர். நெடுஞ்சான் கடையை விழுந்துடணும் அவர்கிட்ட. பாபா, நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படி சொல்லி பாருங்களேன். இவ்வளோ நாள் முயற்சி பண்ணாத சகோதரிகள் கூட ஒரு 2 நாளைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருங்க, மனதே ஃப்ரீ ஆகிடுது, ரிலாக்ஸாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நம்ம ரொம்ப இதாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்றோம் விஷயத்தை. அது சுப்ரீம் பவர் இல்லைங்களா, அங்கே ஒப்படைச்சாச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன பயம் சொல்லுங்கள். சகோதரி ஜெயசுதாக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணார் பாருங்கள். மகனுக்கு விசா வாங்கி கொடுத்தாரு, அங்கே போய் கவர்மெண்ட் ஜாபே கிடச்சிருச்சு. September 2 அன்றைக்கி தம்பி ஜாயின் பண்ண போகிறார் பிரமாதமாக அந்த வேலையில். இந்த அற்புதம் இப்படி பிரமாதப்படுத்துச்சுன்னா, அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி விமலா மனோஜ் அவர்களுக்கு நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சகோதரிக்கு இருக்குது. நிறைய சகோதரிகள் என்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க, அண்ணா கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது. எல்லா வலிகளுக்கும் நிவாரணி பாபா தான். நான் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி ரெகுலராக படிங்கன்னு சொல்கிறேன், 5 விளக்கு பூஜை ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். சகோதரி நவம்பர் மாதம் 5 விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க, நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் வேணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆனால் ஸ்தவன மஞ்சரி படித்தேன், காத்துக்கிட்டு இருக்கேன், நடக்கலை. நடக்கலைன்னே சொல்லக்கூடாது, நடத்தி கொடுப்பாருன்னு தான் சொல்லணும். 5 விளக்கு பூஜை பண்ணிட்டேன், 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அந்த மாதிரி டெட்லைன்லாம் கொடுக்காதீங்க பாபாவுக்கு, வேண்டாம். நமக்கு எப்போ செய்யணும்னு தெரியும், பிரமாதம் செஞ்சு கொடுப்பார். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் செய்து அசத்தி விடுவார், அதுதான் பாபா.
சகோதரி நவம்பரில் பண்ணாங்க, நம்பி காத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஸ்டெப்னா சர்ஜரி பண்ணணுன்றாங்க, அது இதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணணும். சகோதரி ஃபிசியோ மட்டும் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாபா அந்த வழியை காமிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்த சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை, பாபா கும்பிடும் போதெல்லாம் பாபா உங்களுக்கு ஐந்து விளக்கு பூஜை பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு இந்த வழியை நிவாரணம் பண்ணி கொடுப்பீங்க எனக்கு. பிப்ரவரி மாதத்தில் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிருக்கார் பாபா. சகோதரிக்கு படிப்படியாக வலி குறைய ஆரம்பித்து இப்போ சுத்தமாக சரியாயிடுச்சான் இல்லைங்களா? அதுதான் பாபா, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையோடு இருந்தோம்னா பாபா அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அதுதான் பாபா, பாபாவை நம்பணும். அவர் வேறு ஒன்றுமே கேட்கல நம்மள்ட்ட. பாபா நம்மள்ட்ட பெரிய பெரிய பூஜைகள் கேட்கலை, பெரிய பெரிய அலங்காரங்கள் கேட்கலை, பிரசாதங்கள் கேட்கலை, பெருசு பெருசாக பண்ணு அப்படிலாம் எதுவுமே சொல்லல அவர். முடிஞ்சால் ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுவோம் அதான் சொல்கிறார் அவர். அன்னதானம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அன்னதானம் செய்வோம், அது நம்மை காப்பாற்றும் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லைங்களா. அவரை நம்ப சொல்கிறார், வேறு ஒன்றுமே சொல்லலை. சாயின்னு கூப்பிட ஓடி வருவேங்கிறார். அவ்வளோதான், எளிய வழிபாடு. இதை விட எளிமையான தெய்வம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பாருங்கள், அப்படி அமெரிக்காவில் தன்னந்தனியாக தவித்த ஒரு சகோதரிக்கு நம்பிக்கையின் மூலம் ஒரு மாபெரும் ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறார் பாபா. அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி தர்ஷனா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது எனக்கு புல்லரிச்சு போச்சு. எனக்கு அப்படியே அந்த அற்புதத்தை முடிக்கும்போது என் கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்படியே பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொன்னோம். எல்லோரும் நன்றி சொல்லணும் பாபாவுக்கு. ஒரு விஷயம் நடத்தி முடித்து கொடுத்துட்டாருன்னா நன்றி சொல்லணும். ஊடக நண்பர் ஒருத்தருக்கு 25 வருட போராட்டம் முடிவுக்கு வந்ததுன்னு சொன்னேன். அவர் ஞானசாய் பாபா ஆலயத்துக்கு போய் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். பிரமாதமாக அன்னதானம், பாபாவுக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி அழகு பார்த்துருக்கார் பாபாவை. அப்படி தான் செய்யணும் பாபாவுக்கு. ஒரு நம்ம போய் நன்றியாக சொல்லிட்டு வந்துடணும், பாபா இதை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்க, மிக்க நன்றி இல்லைங்களா. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லைங்களா, நமக்கே பெரிய சந்தோஷமாக இருக்கும். பாபாவுக்கு நன்றி சொன்னேன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க அந்த அற்புதத்தை. மெய்சிலிருக்க வைக்கும் அற்புதம் ஸ்கிப்பெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கும்போது சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நமக்கு உதவிகள் நாலாபுரத்துலேருந்து தேடி வரும். ஆனால் வெளிநாட்டில் வசிக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கணவனுக்கு மனைவி உதவி, மனைவிக்கு கணவன் உதவி, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, லோன்லியாக தான் இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் அரணாக காத்து நிற்பவர் பாபா. நம்ம கூடயே இருப்பார், நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருப்பார், நமக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்படி தான் சகோதரிக்கு பண்ணியிருக்கார். சகோதரி இயற்கையாகவே பயந்த சுபாவம் உள்ளவங்களாம். அவர்களை எப்படி மாற்றியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சூரியனை போல் பிரகாசமாக்கியிருக்கார் அவங்கள. கணவரே பிரமிச்சு போயிட்டார், தர்ஷனா நீயா இவ்வளோ தைரியமாக இருக்கியா, பாபா என் கூட இருக்காருங்க, எவ்வளோ நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கை தான் வேணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான். பாபா என் கூட இருக்கார், வேற என்ன வேணும் நமக்கு, வேறு எதுவுமே தேவையில்லை. சரி, என்ன பிரச்சனை வந்தது, சகோதரி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, பாபா எப்படி அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார், அதை நம்ம தரிசனம் பண்ணுவோம். சகோதரின் கணவருக்கு த்ரோட் கேன்சர், தொண்டையில் கொடிய நோய் கிருமி தாக்கிடுச்சு, குடும்பமே இடிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, சாதாரண விஷயம் இல்லாது. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க சகோதரி. பாபா நீங்கள் தான் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும் எல்லாத்தையும் எனக்கு. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் நடத்தி கொடுக்காமல் இருப்பாரா? பாருங்கள் எப்படி நடத்தி கொடுக்குறாரு பாருங்கள். சகோதரிக்கு சச்சரிதம் படிக்கணும்னு உணர்த்துறாரு, சகோதரி சச்சரிதம் படிக்கிறாங்க. சச்சரிதம் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. கால்ராவை பாபா அரைத்து தள்ளியது போல் என் கணவரின் கொடிய நோய் கிருமியும் அரைத்து தள்ளுவார். எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்தார் பாருங்கள் ஃபஸ்ட் எபிசோட்லே. சகோதரி சத்தாகம் பண்ணாங்க, அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணிடலாம், அதான் சேஃப்டி.
அப்படிங்கிறாங்க. மேனுவல் சர்ஜரி பண்ணலாமான்னு கேட்டால் அது ரிஸ்க்கு தான், ஆனால் செஞ்சு தான் ஆகணும், வச்சுக்கிட்டே இருக்கவும் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ சகோதரிக்கு பாபா ஒரு அருமையான விஷயத்தை உணர்த்துறாரு, ரோபோட்டிக் சர்ஜரி. சகோதரி பார்க்குறாங்க, இது ஏதோ பாபா உணர்த்துறாரு நமக்கு, இதை பற்றி டாக்டர்கிட்ட பேசுவோம். டாக்டர்ஸ்கிட்ட கேட்டால் பண்ணலாமா, பிரமாதம், அதுவும் இந்த வியாதிக்கு ரோபோட்டிக் சர்ஜரி பெஸ்ட், அது செய்வோம் நம்ம அப்படின்னாங்க. எப்படி பாபா உணர்த்தினார் பாருங்கள், எப்படி இந்த ரோபோட்டிக் சர்ஜரி செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. சகோதரி இப்போ ஐந்து விளக்கு பூஜை பண்ணுறாங்க, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க, சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாபாவை கூப்பிட்றாங்க, பாபா நீங்கள் குடையிறங்க பாபா, என் கணவர் குடையிறங்க பாபா. வீட்டில் புத்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பழைய ஆஞ்சநேயர் புத்தகம், எப்படி பாருங்கள், ஒரு ஆஞ்சநேயர் புத்தகம், அதை எடுக்கிறாங்க, கை தவறி புத்தகம் விழுது, புத்தகத்திலிருந்து ஆறு பாபாவின் படங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பாபா படம் தான், ஆறு படம் விழுது. சகோதரிக்கு கண்களில் கண்ணீர். இப்போ நேற்று தான் பாபா உங்களை கூப்பிட்டா நீங்கள் கூட வாங்க இருங்கன்னு சொன்னேன், இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஆறு ரூபமாக எங்கிட்ட வந்திருக்கீங்க. நான் எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுக்கிறேன் பாபா, ஃபஸ்ட்டு என் கணவர்கிட்ட ஒன்று கொடுக்குறேன், நான் என்கிட்ட ஒன்று வச்சுக்கிறேன், என் குழந்தைங்க ரூமில் ஒன்று வைக்கிறேன், என் கிச்சனில் ஒன்று வைக்கிறேன், ஹாலில் வைக்கிறேன், வீடு ஃபுல்லாக இப்போ அரண் பாதுகாப்பு பாபா, இந்த பாபா ஜம்முன பாதுகாப்பாக இருக்கார். கணவருக்கு ரோபோட்டிக் சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நடக்கப்போகுது, சகோதரி ஸ்தவன மஞ்சரி கையில் கொடுத்தாங்க, வச்சுக்குங்க, இது அரண் போல் உங்களை காக்கும். கணவர் பிரமிப்பாக பார்க்குறார், எப்படி பயந்திருப்பா, இப்போ எவ்வளோ தைரியமாக இருக்கா, பாபா மீது உள்ள நம்பிக்கை இல்லைங்களா. பிரமாதமாக சர்ஜரி முடிஞ்சிருச்சு, பயாப்ஸிக்கு அனுப்புகிறாங்க, டெஸ்ட் ரிசல்ட் வருது, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரேடியேஷன் கொடுத்தே ஆகணும். சகோதரிக்கு மீண்டும் மன வருத்தம், மீண்டும் பாபாவின் பாதங்கள், பாபா கணவருக்கு ரேடியேஷன் கொடுக்கணுங்கிறாங்க, அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் செஞ்சு கொடுங்க பாபா, நீங்கள் கூட இருக்கணும், நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். அப்போது இந்த பாடி கிளென்சிங்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் செய்கிறாங்க, இதையும் பாபா தான் உணர்த்துறார், ஒரு நண்பர் மூலமாக பிரமாதமாக உணர்த்துறார், அதெல்லாம் நடக்குது. அன்னதானம் கொடுக்குறாங்க, பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக, என்ன சர்ஜரி பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு, அடுத்து அவர் செய்ய போகிற நன்மைகளுக்காக அன்னதானம் பிரமாதமாக, உண்மையிலே பசித்தவர்களுக்கு அன்னதானம், அதுதான் அன்னதானம், நல்லா சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பதே அன்னதானம் இல்லை, அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதுதான் அன்னதானம். அங்கே பாபா பிரத்யட்சமாக இருப்பார். நம்ம ஷீர்டி தரிசன எபிசோடில் பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்பெஷல் சைல்ட்ஸுக்கு அன்னதானம் கொடுத்தோம், அப்புறம் செங்கல் சூழலில் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்னதானம் கொடுத்தோம். அந்த அன்னதானத்தை இனிமேல் மாதம் மாதம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், மாதம் ஒரு நாள் தெரிந்தெடுத்து நம்ம கோபுரம் டிவி சார்பாக அன்னதானம் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போய் கொடுக்கணும், இந்த செங்கல் சூழலில் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் கொடுக்கணும். ஷீரடியில் அன்னதானம் பண்ணுறது மிகப்பெரிய புண்ணியம், செய்வோம். குடி வரையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் நான், அது என்ன செலவாகும் எல்லாம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோம் அந்த புண்ணியத்தை, பாபா நம்ம எல்லோரும் கொடுக்கட்டும் இல்லைங்களா. பாருங்கள், சகோதரி டாக்டர் மாற்றலாமான்னு ஒரு யோசனை பண்ணுறாங்க, ஏன்னா ரேடியேஷன் பண்ணுங்கிறாங்க, இதை விட அட்வான்ஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு செக் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணி அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், பிரமாதமாக பிளட் எடுத்து பிரமாதமாக டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் குழு சகோதரிகிட்டையும் கணவர்கிட்டையும் பேசுகிறாங்க, ஒரு மைல்ட் ரேடியேஷன் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சஜஷன் வருது, எல்லாம் பண்ணுறாங்க. சகோதரிக்கு என்னென்னா ரேடியேஷனே இல்லாமல் பாபா பண்ணி கொடுப்பாரா, இந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தணும். ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க, நாளைக்கு வந்துருங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடலாம், அப்புறம் பெரிய டாக்டரையும் நாளைக்கு மீட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அடுத்த நாள் காலையில் சகோதரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம தலைவிதியை மாற்றும் பூஜைன்னு சொல்லியிருக்கேன், அது பாருங்கள் எவ்வளோ உண்மையாகுது பாருங்கள். அது சகோதரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாங்க, ஸ்தவன மஞ்சரி படித்தாங்க, இப்போ ஸ்தவன மஞ்சரி கையில் எடுத்துக்கிட்டாங்க, இந்த பாபாவையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. டெஸ்ட்டுக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு ஒரு ரிசல்ட்டாக வருது, எல்லாம் நெகட்டிவ், ஒன்றும் இல்லைன்னு வருது. இருந்தாலும் பெரிய டாக்டர் சொல்லணும் இல்லைங்களா, அந்த மைல்டு ரேடியேஷனே காதில் ஓடிக்கிட்டே இருக்குது.
பெரிய டாக்டர் மீட் பண்ணலாம் போங்க அப்படின்னாங்க. பெரிய டாக்டரை மீட் பண்ணாங்க. டாக்டர் எல்லா ரிசல்ட்டும் பார்த்தாரு. இந்த மைல்டு ரேடியேஷன் எதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டார். சார் நாங்கள் விரும்பலை சார், டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க. அப்படியே பார்த்தார் கணவரை. அவருக்கு எதுவுமே தேவையில்லைம்மா, ஹீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இந்த வார்த்தை சொல்லும்போது சகோதரி கண்களில் கண்ணீர் புல்லரிச்சு போச்சு நமக்கு. ஹீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நாங்கள் அட்வான்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், பிளட் எடுத்து பிரமாதமாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு அந்த நோய் கிருமி உடம்பில் எங்கேயுமே இல்லை. உங்கள் பிரார்த்தனை பிரமாதமாக பலித்ததுன்னார் அந்த டாக்டர். இன்னும் ரெண்டு டெஸ்ட்டு, ரெண்டு மாதம் வரணும் நீங்கள். அது பண்ணிட்டீங்கன்னா பியூர் குணம், எல்லாமே சரியாயிடுச்சுன்னாங்க. சகோதரி அந்த ரெண்டு டெஸ்ட்டையும் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த அற்புதத்துக்கு சொன்னாங்க. ஆனால் பரிபூர்ணமாக பாபா குணமாக்கிட்டார்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஆளே இல்லாத ஒரு கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு பாபாவின் ஆதரவோடு, பாபாவின் அருளாசிகளோடு சகோதரி வந்து அந்த கொடிய நோய் கிருமியை வென்று எடுத்திருக்காங்க. கணவரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார் பாபா. இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சகோதரி அற்புதமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பாபாவிடம் நம்மை கனெக்ட் பண்ணக்கூடிய இரண்டு விஷயங்கள் நம்ம கோபுரம் டிவிலேருந்து எனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், இது ரெண்டும் பாபாட்ட நம்மளை கனெக்ட் பண்ணுதுன்னா. நம்ம எவ்வளவோ டென்ஷனில் இருக்கோம், ப்ராப்ளத்தில் இருக்கோம், எல்லாம் இருக்கோம், ஆனால் இது ரெண்டையும் கேட்கும்போது அப்படி நம்மளை கொண்டு போய் பாபாட்ட சேர்க்குதுண்ணா. அது அப்படி சேர்த்த ஒரு விஷயந்தான் என் கணவரை காப்பாற்றிச்சுருந்தாங்க. இது நல்ல மீடியமாக செயல்படுகிறது. ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரிங்கிற ஒரு மாபெரும் பொக்கிஷன் நமக்கு கிடைச்சது வந்து பாபாவின் பேரருள். அது அடுத்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் கிடைத்தது, அதுவும் பேரருள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல, இந்த மாதிரி அற்புதங்களை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாபாவே தானே சொல்கிறார், என்னுடைய அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்ங்கிறார். அவரோட ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக நம்ம இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதமான அற்புதங்கள். சகோதரி ஜெயசுதா கோட்டீஸ்வரன் அவர்களுக்கு மகனின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்த அற்புத மழை. அடுத்து விமலா மனோஜ் சகோதரிக்கு வலியை வந்து முற்றிலுமாக போக்கி அற்புத மழை ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாக. அடுத்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி மூலமாக சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் மூலமாக ஐந்து விளக்கு பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை, இப்படி வந்து பாபாவோட அத்துணை ஆயுதங்களும் அங்கே இருந்திருக்கு. எல்லாமே ஆதரவு ஆயுதங்கள் இல்லைங்களா. நம்மை காக்கும் மந்திரங்கள், நம்மை காக்கும் பூஜைகள், இது எல்லாம் சேர்ந்து அற்புத மழை பொழிஞ்சிருக்கு சகோதரி தர்ஷனா வாழ்வில். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்பினாங்க பாபாவை. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கங்க, வேறு எண்ணமே வேண்டாம் நமக்கு. பாபா அற்புத மழையை பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார். அடுத்த நிகழ்ச்சியில் மூன்று சகோதரிகளின் அற்புத மழையை தரிசனம் பண்ண போகிறோம். நான் வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம், கூட்டு பிரார்த்தனை அட்டன் பண்ணுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட்டு பிரார்த்தனையில் வைங்க, பாபா அதை நிவர்த்தி செய்து கொடுப்பார். தினமும் கொடுக்குறோம். 6 மணிக்கு தான் அட்டன் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, அந்த நாளில் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் கூட்டு பிரார்த்தனை அட்டன் பண்ணுங்க. ஒரு 200-300 பேர் பார்த்துக்கிட்டா இருக்காங்க. கூட்டு பிரார்த்தனை தான் இல்லைங்களா. பிரமாதம் அட்டன் பண்ணுங்க, பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் நம்ம எல்லோரும். சத்குருவின் கடாக்ஷன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.
மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.